அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனி சுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியின் மூலம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். இந்த காணொளியில் தனுசு லக்னம், தனுசு ராசியில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னாக்க இனிவரும் காலம் சிறப்பாகவே இருக்கும். அதை பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அதாவது புதிய பாதையில் இனி பயணம் தொடரும் என்பது தான் முக்கியமான டைட்டிலாக நம்ம பதிவுக்கு இருக்குது. அதாவது கடந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஏற்பட்ட பாதிப்புகள் வந்து சொல்லில் அடங்காதது. முக்கியமாக சொல்ல போனாக்க பாலைவனம் கடந்து விட்டேன், பாதங்களை ஆறவிடு அப்படின்ற வார்த்தைகள் போல தான் கடந்த காலம் இருந்தது. அதை பற்றி நான் நிறைய வீடியோக்கள்லாம் சொல்லியிருக்கிறேன். அதாவது தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் இருந்த சனி பகவானால் குடும்ப வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருந்தது பெரும்பாலானோருக்கு. சில பேருக்கு வந்து பார்த்திங்கனாக்க பொருளாதார ரீதியான பிரச்சனைகளும் இருந்திருக்கும், பொருளாதார ரீதியாகவும் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். இந்த தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் சனி உட்காரும் போது பொருளாதார ரீதியான பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், குடும்பத்தில் தகராறுகள், பிரச்சனைகள் இதெல்லாமே கடந்த காலத்தில் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. இந்த ஏழரை சனியில் அதிக பாதிப்புள்ள ஆண்டு எதுனாக்க அது பாதசனி நடந்த ஆண்டு தான். இந்த 2020லேருந்தான் இந்த மிகப்பெரிய பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்திருக்கக்கூடிய சூழ்நிலை. இந்த மூலம் நட்சத்திரம் அதே போல் பூராடும் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் கடுமையான கஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கும். பூராடும் நட்சத்திரத்தெலாம் பார்த்தீங்கன்னா 2019லேருந்தே உங்களுக்கு பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. 2019-20 ரொம்ப கடுமையாக இருந்திருக்கும். மூலம் நட்சத்திரத்தில் உங்களுக்கு 2020லேருந்தே கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகமாகவே இருந்திருக்கும். 2020-21 அதே போல் வந்து இனிமேல் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க வரும் காலத்தில் மிக சிறப்பான பலன்கள் இருக்க போகுது. உங்கள் சுய ஜாதகத்தில் அதற்கு எந்த மாதிரியான அமைப்புகள் இருந்தாக நல்ல பலனை ஏற்படுத்தும் என்பதை பற்றி ஒரு அஸ்ட்ராலஜிக்கல் லெசனாகவும் இந்த பதிவு இருக்கும். தனுசு என்பது காலபுருஷ தத்துவத்தின் 9வது வீடு. இந்த வீட்டின் அதிபதி குரு பகவான். காலபுருஷ தத்துவத்தின் 9வது வீடு பாக்கியஸ்தானம்னு சொல்லுவாங்க. இந்த பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதி குரு பகவான் தான். ஸோ இந்த குரு பகவானை பொறுத்தவரையிலும் உங்கள் சுய ஜாதகத்தில் நன்றாக இருந்தால் இந்த ஏழரிச்சனி காலத்தில் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் சப்போர்ட் இருந்திருக்கும். இந்த குரு பகவான் உங்கள் சுய ஜாதகத்தில் வலிமையற்று அஸ்தங்கமாகியோ நீசமாகியோ இருந்தாக உங்களுக்கு வந்து பாதிப்புகள் கொஞ்சம் கடுமையாகவே இருந்திருக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் மறைவு ஸ்தானங்களில் குரு பகவான் இருந்தாலையும் அலைச்சலையும் பிரச்சனையும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்திருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். அதனால் ஒருத்தருடைய சுய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னாக்க அந்த லக்னாதிபதி ராசியாதிபதியாக வரக்கூடியவர் வலிமை பெற்று இருக்கணும். அட்டமாதிபதியும் நேர் வலு பெறாமல் சூட்சம வலுவோடு இருந்தால் தான் நல்லது. அதுக்குன்னு அட்டமாதிபதியும் வலிமை இல்லாமல் போகக்கூடாது. அட்டமாதிபதி வலிமை இல்லாமல் போனால் ஆயுள் பங்கம், ஆயுளுக்கு பிரச்சனை எல்லாம் ஏற்பட்டுடும். அதனால் அட்டமாதிபதி வலிமையாகவும் இருக்கணும், ஆனால் அது சூட்சம வலுவோடு இருக்கணும், நேர் வலு பெறக்கூடாது. உதாரணமாக தனுசு லக்னமாக இருக்கீங்க அப்படின்னாக்க 8வது இடத்துல சந்திரன் இருக்கிறாருனாக்க சந்திரன் வந்து ஆட்சி பெற்று அங்கே இருந்தாருன்னா வச்சிங்களேன், அதற்கு வந்து பார்த்தீங்கனாக்க உங்களுக்கு அவசர முடிவுகளாலேயே பல பிரச்சனைகள் நீங்கள் சந்திப்பீங்க. அப்பப்போ உடல்நல பிரச்சனைகள், பயணங்கள், தேவையற்ற விஷயத்தில் ஈடுபட்டு நஷ்டங்கள் இதெல்லாமே ஏற்படுத்தும். அதே சந்திரனுக்கு குருவோட சேர்க்கை, குருவோட பார்வை இருந்தது அப்படின்னாக்க உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுப்பார். 8க்குரியவன் 6வது இடத்துல இருந்தாருன்னா அது ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தும். ஆயிலும் நல்லாயிருக்கும், அதே போல் வந்து சிறப்பான பலனை ஏற்படுத்தும். ஆனால் உங்களுக்கு ரிஷப ராசியாக போயிடும். தனுசு லக்னமாக இருக்கிறீங்கன்னாக்க நான் அது சொல்கிறேன் நான். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னாக்க இப்போது நேர் வலு பெறாமல் 8வது அதிபதி இருந்தாக உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். இதை வந்து நம்ம பேசிக்காக தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். சரி, இப்போ முக்கியமான பாயிண்ட்டுக்கு வரேன். இந்த குடும்பம் வாக்கு தனம் ஸ்தானத்தில் வந்து கடந்த காலத்தில் சனி இருந்து பாத சனியாக இருந்து பாதிப்புகளை ஏற்படுத்தினார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா April 29 அதிசாரமாக 3வது பாவகத்துக்கு பெயர்ச்சியாக போகிறார். இந்த அதிசார பெயர்ச்சியால் ஏழரிச்சனியோட முழுமையான தாக்கங்கள் முடிந்து நீங்கள் வந்து நல்ல ஒரு சிறப்பான பலனை பெற போகிறீங்க. இந்த தனுசு லக்னத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும் சரி, தனுசு ராசியில் பிறந்திருந்தாலும் சரி, இங்கே பார்த்தீங்கன்னாக்க மூலம் நட்சத்திரம் 4 பாதங்கள் இருக்கும், பூராடம் நட்சத்திரம் 4 பாதங்கள் இருக்கும், அதே போல் உத்திராடம் 1 பாதம் இருக்கும். இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தனுசு ராசி, தனுசு லக்னத்தில் பிறந்தவர்கள் ஆவார்கள். இப்போது நீங்கள் வந்து உத்திர நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி, அல்லது மூலம் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலையும் உங்களுக்கு இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சியால் பல்வேறு நன்மைகள் ஏற்பட போகுது. அதுதான் இங்கே முக்கியமான விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னாக்க
முக்கியமாக ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். இந்த கடந்த காலத்தில் பாதிப்பெல்லாம் யாருக்கு அதிகமாக ஏற்பட்டிருக்கோம் அப்படின்னாக்க, உங்களுடைய சுய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னாக்க, இந்த இரண்டாம் பாவகமாக வரக்கூடிய, அதாவது ராசிக்கு இரண்டாம் பாவகம்னே வச்சிங்க, ராசிக்கு இரண்டாம் பாவகமாக வரக்கூடிய மகரத்தில் பாவகிரகம் இருக்குதுன்னு வச்சிங்களேன், ராகு கேது சூரியன் சனியே அங்கே இருக்கிறாருனாலையும் சரி, செவ்வாய் இருந்தாலும் சரி, அந்த கிரகத்தோடு இந்த கோச்சார சனி போய் சேரும்போது தான் கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கோம். சப்போஸ் அந்த இடத்துல சனியே இருந்திருந்தால் கூட உங்களுடைய வார்த்தைகளை தவறாகவே புரிஞ்சுக்கிட்டு குடும்பத்தில் சண்டையும் சச்சரவுமாகவே இருந்திருக்கும், அதுவே ஒரு பிரச்சனையாகி பிரிவுகளை கூட ஏற்படுத்தியிருக்கோம். அதே இடத்துல செவ்வாய் இருந்திருந்தால் பண பிரச்சனை, கடன் பிரச்சனை, கடுமையாக மன அழுத்தத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை, சொத்து பிரச்சனை கூட சில பேருக்கு ஏற்பட்டிருக்கும், சகோதர வகையில் பிரச்சனை, குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைன்னு பல்வேறு பிரச்சனை ஏற்படுத்தியிருக்கும். ஏன்னாக்க அந்த இடத்துல உச்ச செவ்வாய் இந்த ஆட்சி பெற்ற சனியோடு சேரும்போது பாதிப்புகள் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். ராகு இருந்திருந்தால் வேலையில் இடமாற்றம், வேலையே செய்ய முடியாதபடி அலைச்சல்கள், பிரச்சனைகள், ஒர்க் ப்ரெஷர் இதெல்லாமே இருந்திருக்கும். கேது இருந்தாலையும் ஒரு இடமாற்றத்தை சந்திச்சிருப்பீங்க, அல்லது வேலையை இழந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்பட்டிருக்கும். ஸோ இந்த கடந்த கால வாழ்க்கை என்பது முடிஞ்சு போச்சு. அது ஆனால் இந்த கிரகங்கள்லாம் இருந்திருந்தால் அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த பாதிப்புகள் கூடுதலாக இருந்திருக்கும். சப்போஸ் வந்து இந்த இரண்டாம் பாவகத்தில் சுப கிரகம் இருந்துச்சிங்களேன், அந்த சுப கிரகம் இருந்து இந்த கோச்சார சனி போகும்போது பாதிப்புகள் பெருசாக இருந்திருக்காது, நல்லாவும் ஓரளவுக்கு இருந்திருப்பீங்க. சப்போஸ் அந்த இடத்துல குரு இருந்திருந்தாருனாக, இந்த கோச்சார சனி அந்த குருவோடு சேரும்போது வேறு வாய்ப்புகளை நீங்கள் பெற்றிருப்பீங்க, தொழிலில் மாற்றம் ஏற்பட்டிருக்கும், ஆனால் புதிய வாய்ப்புகளை நீங்கள் பெற்றிருப்பீங்க, தொழில் ரீதியான முயற்சிகளை நீங்கள் சக்ஸஸ் பண்ணியிருப்பீங்க. அதே போல் வந்து அந்த இடத்துல சுக்கிரன் இருந்திருந்தால் சில பேருக்கு மேரேஜ் ஆகாதவங்களுக்கு மேரேஜ் செட் ஆகிருக்கும், புதன் இருந்திருந்தாலையும் தொழில் சிந்தனைகள் ஏற்பட்டிருக்கும், தொழில் ஆரம்பிச்சிருப்பீங்க, திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வந்திருக்கும். அதாவது உங்களுக்கு இந்த தசாபுக்தின்றது ரொம்ப முக்கியம், இப்போ நடக்கக்கூடிய தசாபுக்தி ரொம்ப ரொம்ப முக்கியம். தசாபுக்தி நல்லபடியாக நடந்திருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. அதாவது முக்கியமாக சொல்லப்போனால் இந்த தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க இரண்டாம் அதிபதியும் மூன்றாம் அதிபதியாக வரக்கூடியவர் சனி தான். அதனால் நாக்குலேயே சனி இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது நீங்கள் நல்லதே பேசுனீங்கனா கூட மற்றவங்க தவறாக புரிந்து கொள்வார்கள், அதுதான் இங்கே பெரிய மைனஸ் பாயிண்ட்டு. பேசிக்கலாகவே இந்த தனுசு ராசி தனுசு லக்னத்தில் பிறந்தவர்கள் நேர்மையான சிந்தனையோடு இருப்பாங்க, நியாய தர்மத்துக்கு கட்டுப்பட்டவர்களாக இருப்பாங்க, கோபம் ஆனால் இருக்கும், டென்ஷன் இருக்கும், அதே போல் தன்னை போலவே மற்றவர்களும் இருக்கணும், அந்த பர்ஃபெக்ஷனை மற்றவங்ககிட்ட எதிர்பார்ப்பாங்க, அதனால் என்ன ஆகும்னா ஒரு மன வருத்தம், அதனாலேயே இவருக்கு பேர் கெடுறதும் நடக்கும், அதாவது மற்றவங்க வந்து இவரை தவறாக புரிஞ்சிக்குவாங்க. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்க காதல் திருமணம் போன்ற விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஒரு உபய ராசி, உபய லக்னம் அப்படின்றதுனால எதிர்பாலினுடைய அன்பு ஆதரவெல்லாம் ஈஸியாக கிடைக்கும், ஆனால் அதுவே இவங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும். ஏனென்றால் இந்த தனுசு லக்னத்துக்கு நேர் எதிராக வரக்கூடியது மிதுனம், மிதுனத்துக்கு அதிபதி புதன். ஸோ புதன் என்றாலே புத்திசாலித்தனம், இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் புத்திசாலியாக இருப்பாங்க, அந்த இடத்துல ராகுவோட நட்சத்திரம் இருக்குது, அதனால் பார்த்தீங்கனாக்க கொஞ்சம் தந்திரவாதியாகவும் இருப்பாங்க, அதே போல் வந்து பார்த்தீங்கனாக்க முன்கோபம் உள்ளவர்களாகவும் இருப்பாங்க, கொஞ்சம் ஞானம் உள்ளவர்களாகவும் இருப்பாங்க, அதே சமயத்தில் வந்து சந்தேக புத்தி உள்ளவர்களாகவும் இருப்பாங்க, எதையும் ஆய்ந்து ஆராய்ந்து தான் நம்பக்கூடியவர்களாக இருப்பாங்க, அவசரமாக எதையும் நம்பிட மாட்டாங்க. ஏழாம் பாவகத்து அதிபதியாக வரக்கூடிய புதன் வந்து உங்கள் ஜாதகத்தில் பாவத்துவமாக இருக்கிறாரு, அல்லது வந்து பார்த்தீங்கனாக்க ஒரு மறைவு ஸ்தானத்தில் போய் உக்காந்துடுறாரு அப்படின்னாக்க, பன்னிரெண்டாம் பாவகத்தில் புதன் உக்காந்துடுறாரு, அதே போல் இரண்டாம் அதிபதியாக வரக்கூடிய சனியும் பன்னெண்டில் உட்காந்துடுறாரு, குரு பார்வை இந்த பாவகத்துக்கு இல்லை, பன்னிரெண்டாம் பாவகத்துக்கு இல்லை அப்படின்னாக, அல்லது புதனுடைய பார்வை அல்லது சுக்கரனுடைய தொடர்பு எதுவுமே சுபகிரகத்தோட தொடர்பு இல்லை அப்படின்னாக்க திருமணம்லாம் தாமதமாகிட்டு இருக்கும், திருமண வாழ்க்கை நடந்தாலையும் பிரச்சனைகள் உரியதாகவே இருக்கும். மேலும் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த ஏழாம் பாவகத்தில் புதன் தனித்து ஆட்சி பெற்று இருந்து அதுக்கு ஒரு சுப தொடர்பு இருந்தால் வாழ்க்கை நல்லாவும் இருக்கும். சனி தொடர்பு அல்லது ராகுவோட தொடர்பு அல்லது செவ்வாயோட தொடர்பு பாபகிரகத்தோட தொடர்பு புதனுக்கு இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், திருமண வாழ்க்கையில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது, எந்த அளவுக்கு சீக்கிரமாக மேரேஜ் பண்ணிட்டு போகிறீங்களோ அதே அளவுக்கு பிரச்சனைகளுக்கும் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இந்த உபயலக்னம் உபயராசி என்பவர்கள்லாம் கொஞ்சம் இந்த சீக்கிரமாக டிசிஷன் எடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும், ஆனால் அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்க வருத்தப்படுறதும் அதிகமாகவே இருக்கும், ஏன் இந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்தேன் அப்படின்னு காலம்போரா சிந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படக்கூடியதாகவே இருக்கும். முக்கியமாக வந்து இந்த மாதிரி இருந்தாங்க. சரி, இப்போது ரெண்டாம் பாவகம் முக்கியம். அதே போல் இரண்டாம் பாவகத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த சனியே உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கிறாரு அல்லது செவ்வாய் உச்சம் பெற்றிருக்காருனா கூட தாமதமாக தான் திருமணத்தை அமைச்சு கொடுக்கும்.
தாமதமாக திருமணம் அமைந்த பின்பும் குடும்ப வாழ்க்கையில் ஒரு கருத்து வேறுபாடும் வாக்குவாதங்களும் இருந்துகிட்டே இருக்கும். உங்களுடைய வார்த்தைகளை அவங்க தவறாக புரிந்து கொள்வார்கள். மிஸ் கம்யூனிகேஷன், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னாலேயே பிரச்சனைகள் அதிகமாக ஆகிட்டு இருக்கும். இதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை டிபெண்ட்ஸ் பண்ணி தான் சொல்கிறேன். அதாவது இந்த மாதிரி அமைப்புகள் இருந்தால் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டிருக்கும் அப்படின்றது தான். ஸோ பொதுவாகவே இந்த திருமண வாழ்க்கையில் பாதிப்புகளை அதிகமாக எது ஏற்படுத்துதுன்னா கலஸ்தர தோஷம் தான் அதிகமாக ஏற்படுத்துது. இருக்கிற தோஷத்திலே ரொம்ப மோசமான தோஷம் எதிரானா அது கலஸ்தர தோஷம் தான். சரி, இந்த கலஸ்தர தோஷம் தான் என்ன அப்படின்னாக்க, உங்கள் லக்னத்தில் ராகு அல்லது கேது அல்லது செவ்வாய் சனி இருக்குது அப்படின்னாக்க, நீங்கள் தனுசு லக்னமாக இருக்கீங்க அப்படின்னாக்க அந்த லக்னத்திலேயே பாவகிரகம் இருந்து ஏழாம் பாவகத்தை பார்க்கும். மேலும் அந்த ஏழாம் பாவாதிபதியாக வரக்கூடியவர் வந்து பார்த்தீங்கன்னாக்க பாபத்துவமாக இருந்தார்னு வச்சிங்களேன், அது வந்து கலஸ்தர தோஷம் தான், இருதாரத்தை ஏற்படுத்தும். ஏழாம் அதிபதியாக வரக்கூடிய புதன் பகவான் ஐந்தாம் பாவகத்தில் அமர்ந்து செவ்வாயோட சேர்ந்துடுறாரு, செவ்வாயோட வீட்டில் இருக்கிறாரு. ஏழாம் பாவகத்துக்கு சனி பார்வை இருக்கு, லக்னத்திலே சனி இருக்காரு, அல்லது ஏழாம் பாவகத்தில் சனி இருக்காருன்னு வச்சிங்களா, அது கலஸ்தர தோஷம் தான். ஸோ அந்த கலஸ்தர தோஷம் என்ன பண்ணுன்னா அந்த இரண்டாம் திருமணத்தை ஏற்படுத்திடும். இந்த இரண்டாம் திருமணமும் உங்களுக்கு நன்மையை கொடுக்குமா இல்லையா அப்படின்றது உங்கள் சுய ஜாதகத்தை வச்சு தான் சொல்ல முடியும். அதே போல் இங்கே நான் சொல்லிட்டு இருக்கிறது அனைத்துமே ஒரு பொது பலன் தான். அதாவது இது வந்து ஜோதிட கருத்துக்களை தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இதை வந்து தனிப்பட்ட ஒருத்தருடைய ஜாதகத்தை வச்சுக்கிட்டு நாங்கள் பலன் சொல்ல கிடையாது. அதே போல் இது அனைத்துமே பொது பலன்கள் மட்டுமே. இப்படி இருந்தால் இந்த மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என்பது தான் இதோட பதிவோட முக்கியமான நோக்கம். ஸோ எதுக்காக இதை சொல்ல வரேன்னாக்க, இந்த மாதிரி அமைப்புகளை நீங்கள் முன்கூட்டியே தெரிந்து கொண்டிருந்தால் நீங்கள் வந்து சரியான மேட்சிங் பண்ண முடியும். அதாவது கட்ட பொருத்தம் சரியாக பண்ணீங்கன்னாக மேக்சிமம் இந்த மாதிரியான பாதிப்புகளை தவிர்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, நாங்கள் வந்து ஏற்கனவே திருமணம் செஞ்சிட்டோம், இப்போ வந்து பிரச்சனையா இருக்கு, இப்போ என்ன பண்றது அப்படின்னாக்க, நிச்சயமாக விதி வலிமையானது. அதாவது திருமண வாழ்க்கையில வந்து ஒன்று வந்து பாதிப்புகளை ஏற்படுத்துதுன்னா ரெண்டு பேருக்குமே கலஸ்தர தோஷம் இருக்கு, தசாபுக்தியும் சரியில்லைன்னா பிரியக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும். அந்த பிரிவுகள் வந்து நிரந்தரமாகவும் இருக்கும். ஸோ அதனால் வந்து என்ன சொல்கிறோன்னா, உங்களுடைய சுய ஜாதகத்தில் வந்து அதுக்கான பரிகாரமே அந்த ஜாதகத்திலேயே கிரக அமைப்பிலே இருக்கான்றதை நம்ம பார்க்கணும். ரெண்டாவது வந்து சில பரிகாரங்கள் செஞ்சால் அது வந்து சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். குறிப்பாக சொல்லப்போனால் அந்த இருதார அமைப்பு இருக்குது, ரெண்டு பேருக்குமே கலஸ்தர தோஷம் இருக்குது, எப்போ பார் சண்டை போட்டுகிட்டே இருக்கீங்க அல்லது பிரிஞ்சிட்டிங்க, சேரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ உங்களுக்கு ரெண்டு பேருக்குமே நல்ல தசாபுக்தி நடக்குதுனாக தான் அந்த சேரத்துக்கான வாய்ப்பு ஏற்படும். ரெண்டு பேருக்குமே தசாபுக்தியும் சரியில்லை, எலரிச்சனி வேறு நடந்துட்டு இருக்குதுன்னா சேரத்துக்கான வாய்ப்பு ஏற்படாது. நல்ல தசாபுக்தி நடக்குது அப்படின்னாக்க சேரத்துக்கான வாய்ப்பு இருக்குன்னா நீங்கள் வந்து இரண்டாவது முறையாக ஒரு முறை மேரேஜ் பண்ணிக்கிறது நல்லது. எப்படின்னாக்க, ஏற்கனவே கட்டிய தாலியை வந்து நீங்கள் கழட்டி உங்கள் குலதெய்வ உண்டியில் காணிக்கையாக செலுத்திட்டு இன்னொரு தாலி கட்டிக்கிறது ரொம்ப நல்லது. அதாவது அந்த நாள் வந்து சிறப்பான நாளாக இருக்கணும், இருவரோட நட்சத்திரத்துக்கு ஒரு பொருத்தமான நட்சத்திர நாளாக இருக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்க தாராபலன் உள்ள நாளாக இருக்கணும். மூணாவது பஞ்சாங்கத்தில் விவாக சக்கரம்னு இருக்குது, அந்த நாளை செலக்ட் பண்ணக்கூடிய நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்க தெற்கு திசையே காட்டக்கூடாது. பஞ்சாங்கத்தில் உள்ள விவாக சக்கரத்தில் நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய கல்யாண நாள் வந்து தெற்கு திசையே காட்டக்கூடாது. கிழக்கு திசையில் இருந்தாக கண்டிப்பாக நல்ல பலனை ஏற்படுத்தும். அதற்கு தகுந்த ஒரு நாளை குறித்து அந்த நாளில் ரெண்டு பேருக்குமே சந்திராஷ்டம் இல்லாத ஒரு நாளில் மீண்டும் ஒரு முறை ரீமேரேஜ் ஐயரை கூப்பிட்டு ஒரு முறையாக மேரேஜுக்கு என்னெல்லாம் பண்ணுவோமோ அதெல்லாம் செஞ்சு மேரேஜ் பண்ணி ஒரு 10 பேருக்கு சாப்பாடு போடும்போது அது செகண்ட் மேரேஜ் ஆன மாதிரி கணக்கு வரும். ஸோ அப்படிப்பட்டவர்களுக்கு வந்து ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தும். அதாவது ரெண்டு பேருக்கும் நல்ல தசாபுக்தி நடந்து கலஸ்தர தோஷம் இருக்குன்னா இது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் ரெண்டு பேருக்குமே தசாபுக்தி சரியில்லை அப்படின்னாக்க கலஸ்தர தோஷமும் இருக்குன்னாக்க எதுவுமே வந்து பண்ணாலும் எந்த பரிகாரம் பண்ணாலும் பலிக்காது. அதுக்கு வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணுறது தான் பரிகாரமாகவே அமையும் சில பேருக்கெல்லாம். அந்த செகண்ட் மேரேஜ் பண்ணால் நல்லா இருப்பாங்க சில பேருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தருடைய சுய ஜாதகத்துலேயும் மாறுபடும், அதை நம்ம பேசிக்கலாக புரிஞ்சுக்கணும். சரி, இவ்வளோ தூரம் நம்ம சொல்லிட்டோம். இப்போ நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிடுறேன். இந்த அதிசார சனி பெயர்ச்சியால் கடந்த காலத்தில் பிரிந்திருந்த கணவன் மனைவி அல்லது கருத்து வேறுபாடோடு இருந்தவங்க சேர்றதுக்கான வாய்ப்பு ஏற்படும். அதாவது டைவர்ஸு கேஸு அது மாதிரி போயிருக்கீங்க அப்படின்னாக்க அவங்களுக்கு சரியான வழக்கில் தீர்ப்பு ஏற்பட்டு மறுமணம் போன்ற விஷயம் அமையும். அதாவது இந்த சனி பெயர்ச்சியால் என்ன நன்மை ஏற்படும்னா, முக்கியமாக வந்து பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க அல்லது முழுமையாக பிரிந்து ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் ஏற்படும். சில விஷயங்களையும் இந்த பதிவில் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அதாவது ஜோதிட கருத்துக்களை உங்களுக்கு பயன்படும் என்றால் லைக் பண்ணுங்கள், இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அல்லது புதுசாக இப்போ தான் பார்க்குறீங்கன்னாக்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இதன் மூலம் உங்களுக்கு சரியான ஜோதிட தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். தனிப்பட்ட முறையில் கன்சல்டேஷன் வேணுன்றவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.